शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னச்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா மகிமை அனுபவத்தில் பல அனுபவங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். பெரியவாளோட பரம அனுகிரகம், அவரோட கிருபை எப்படியெல்லாம் பக்தாளுக்கு போச்சு, அவள் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு நிறைவாக மாறினது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். பொதுவாக நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், மகாபெரியவாளை நம்ம பிரத்யக்ஷமாக ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டங்கள் அவலங்கள் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து வைப்பார். இப்போ மருத்துவத்தில் முடியாத ஒரு விஷயம், ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், இன்றைக்கி ஒரு சின்ன வயசு இருக்கிற ஒரு ஆசாமியில் ஆரம்பித்து வயசான ஆசாமி வரைக்கும் நோய்ங்கிறது வருது. ஒரு சின்ன வயசில் நம்ம நோய்க்கு ஆட்பட்டு ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் நம்ம எடுத்துக்கிறோம், சரி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாருன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பெரியவாட்ட சரண் போகுவோம். ஆக பெரியவா தான் பெரிய டாக்டர் அப்படின்றமேனா பெரியவா நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன். இப்போ நமக்கு கடன் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு காலத்தில் வாங்கினதெல்லாம் சேர்ந்து வட்டி போட்டு அது போட்டு இது போட்டு பெருசாக நிற்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா பெரியவாளை பிடிச்சிருந்தா அந்த கடன் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவாளை நம்பினா எல்லாமும் நமக்கு கிடைக்கும். என்னதுன்னு கிடையாது, என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எத்தகைய இடர்பாடாக இருந்தாலும் பெரியவாள் பிடிச்சிக்கணும். இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கார். ஒரு நாள் காலங்கார்த்தால் விடிகார்த்தால் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு பெரியவா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கார். பக்தாள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு பெரியவா தன்னோட யதாஸ்தானத்துக்கு, அதாவது உள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்காக யதாஸ்தானத்துலேருந்து எந்திரிக்கிற. கரெக்டாக எந்திரிக்கும் போது ஒரு பாட்டி ஒரு பேத்தி உள்ள வர, அவர் ரெண்டு பேர் வரதை பார்த்த உடனே பெரியவா திரும்ப உட்கார்ற. இந்த பாட்டியை பார்த்து புன்னகை போக்குறார். என்னாச்சு, இன்றைக்கி காலங்கார்த்தால் வந்திருக்க, அது யார் உங்க கூட அப்படின்னு கேட்குற. இந்த பாட்டி மடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா. இந்த பாட்டி தன்னோட பேத்தியோடு வந்திருக்கா. ரெண்டு பேரும் வந்தவுடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த சொல்லப்போகிற இந்த அனுபவத்தை ரமணி அண்ணா பதிவு பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயர் விக்கிரகம்லாம் நிறைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இல்லையா, நங்கநல்லூரில், பஞ்சவடியில், ஆலங்குடி. அந்த ரமணி அண்ணா இந்த அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கார். என்ன பண்ணுறார், பெரியவா கேட்குறா, என்ன விஷயம் கார்த்தால் வந்திருக்க அப்படிங்கிற. பெரியவா, இது என்னோடய பேத்தி, இந்த பேத்தி நான் கூட்டின்னு வந்ததில்லை, அதிகம் வந்ததில்லை, இன்றைக்கி இவளை கூட்டிகிட்டு வரும்படியான ஒரு வேலை வந்திருக்கு பெரியவா அப்படிங்கிறா. என்னாச்சு சொல்லு, எதுவும் காரணம் இல்லாமல் வரமாட்டிய நீ காலங்கார்த்தால், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற. அந்த பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறா, தன்னோட பேத்தியை காமிச்சு சொல்கிறா, எனக்கு இருக்கிற ஒரே பந்தம் இவ மட்டும்தான் பெரியவா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்த, அந்த பொண்ணு
வயிற்றில் பிறந்தவன். என்னோடய பொண்ணு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இறந்துட்டா பெரியவா, ஒரு வியாதியில் இறந்துட்டா. அவளுக்கு முன்னாடியே அவளுடைய கணவனும் இறந்து போயிட்டான். அதனால் இவன் மட்டும்தான் என் கூட இருந்துட்டுருக்கா. இவளை படிக்க வச்சேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போனேன், அதுக்கு மேலே படிப்பு வரல. நான் இவளை வச்சு பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்துட்டுருக்கேன். இப்போ வயசு இவளுக்கு 15 தாண்டியாச்சு. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணுமே. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒருத்தன் கையில் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு வரனும் வந்தது பெரியவா, ஒரு மாப்பிள்ளை ஜாதகமும் வந்தது. இதே காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தோம், நல்லா பொருந்திருக்கு. அந்த குடும்பத்தாரும் எங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டா, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டா. ரெண்டு குடும்பத்தாருக்குமே ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா பாட்டி. பெரியவா தலையாட்டின்னு கட்டு இருக்கேன். சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே அப்படிங்கிற. ஆமாம் பெரியவா, கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதான். உங்களோட ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக பேசி ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஒரு 5000 ரூபாய் வச்சுருக்கேன் பெரியவா, ஒரு 5000 ரூபாய் வச்சுருக்கேன். அந்த காலத்திலாம் பார்த்தேன் அப்படின்னா, இந்த பெண்கள் பணத்தை சேகரித்து, அதாவது கணவன்கிட்டேருந்து ஏதான ஒரு காரியத்துக்கு பணம் வாங்கி அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஏதான ஒரு பாத்திரத்தில் இல்லை மேலே லாஃப்டில், அவள் பணம் வைக்கிற இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற பணம் தான் மிகப்பெரிய காரியங்களுக்கு ஒரே சமயத்தில் பயன்படும். இந்த பாட்டியை தான் சொல்கிறேன். எனக்கு அப்பப்போ சிறுக சிறுக சேகரித்த பணத்தை வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டேன் பெரியவா. இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு 5000 ரூபாய் போகிறோம். 5000 ரூபாயில் கல்யாணமானு பார்க்குறல. இந்த பாட்டி சொன்ன இந்த மாப்பிள்ள ஸ்கூல் வாத்தியார் சொன்னால் இல்லையா, அந்த வாத்தியாருக்கு அப்போ சம்பளம் 60 ரூபாய். அப்படின்னா இது எத்தனை வருஷத்துக்கு முந்தின்னு பார்த்துக்குங்கோ. பாட்டி சொல்கிறா, 5000 ரூபாய் வச்சுட்டு நான் கல்யாணத்தை முடிச்சிடுவோம் பெரியவா, ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருவேன். எல்லாம் சரியாகத்தான் இருந்தது, அதுக்கு மேலே எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருந்தது. திடீர்னு அந்த பிள்ளையோட அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டா பெரியவா அப்படிங்கிற. பெரியவா எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்காமல் கேட்டுட்டே இருக்க, சரி சொல்லு அப்படிங்கிறது போல் பெரியவா தலையாட்டுற. அந்த பிள்ளையோட அம்மா திடீர்னு ஒரு கண்டிஷன் போட்டுட்டா, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு, அதாவது உங்கள் பேத்திக்கு நீங்கள் என்ன செய்கிறோளோ செய்யலையோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவளோட கழுத்தில் 8 பவுனில் ஒரு ரெட்டவடை சங்கிலி இருக்கணும், அதை போட்டு தான் அவளை நீங்கள் மனம் இடைக்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. இது பெரிய தொகை தெரிவி பெரியவா, 8 பவுனில் ரெட்டவடை செங்கிலி பண்ணணுன்னா அவ்வளோ தொகை என்கிட்ட கிடையாது, நான் அவ்வளோ சேர்த்து வைக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கேன், அவளோட 2 கையிலையும் போடுறதுக்கு 1 பவுனில் தலா 1 பவுனில் 2 வளையல் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவா. அது ஒன்று தான் என் காலத்தில் என்னால் அவளுக்கு பண்ண முடிஞ்சது. திடீர்னு 8 பவுன் ரெட்டவடை செய்யினா நான் எங்கே போவேன் பெரியவா, யார்கிட்ட போய் கேட்க முடியும், என்னை நம்பி யார் என்ன கொடுப்பா. அதனால் பெரியவா நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் பொறுமையாக கேட்டுருந்த பெரியவா இந்த பாட்டியை பார்த்து கேட்குறாளாம், நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த 8 பவுனில் ரெட்டவடை செங்கிலியே என்ன கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு பெரியவா கோபத்தோடு கேட்குறா. பதபதச்சு போகிற அந்த பாட்டி, பெரியவா நான் அப்படி சொல்லலை, உங்களோட அனுகிரகம் வேணும், உங்களை தரிசனம் பண்ண எத்தனையோ பேர் வரா இல்லையா, நீங்கள் அவள்லேருந்து யாரையான அடையாளம் காமிச்சு பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறா. இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.